ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சூர்யாஸ் கேம். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அசூபாவோட கேம் பிளே தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே சிக்கப்பெல்லாம் மறக்காமல் சிக்கப்பட்டு ஆடே பார்த்தனா ஒரு லைக் பண்ணி விட்ருக்கேன். நம்ம அது பார்த்தா இப்போ ஃபே கேரக்டர் வச்சு விளாட போகிறதுல ஒரு புதிய கேரக்டர், அதான் பார்த்தா காலைப்பாடு வச்சு விளாட போகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தனா காலைப்பாடு இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கேமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தனா ஃபஸ்ட்டு இறக்க போகிறோம். இது வந்து பார்த்தா டெம்பரவரி தான், அதை பார்த்தா இந்த பக்கு கேரக்டர் என்னை வச்சு கொஞ்ச நாள் விளாட்டு அவனை வந்து நான் வந்து விளாடி பார்த்ததில்லை. அதனால் பார்த்தனா சரி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இறக்கிறேன். மறுபடியும் பார்த்தனா டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் பய அக்கௌண்ட்டில் வந்துடுவேன். சரி ஓகே, நம்ம பார்த்தா அந்த காலமாடை வச்சு செலக்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தோம்னா அக்ரெசிவாக, சரி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஐய் கொடி எதுக்குடா போகிறேன், இவன் வந்து பார்த்தோன்னா அக்ரெசிவ் கேரக்டர், சரி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா காலமாடை வச்சு அவ்வளோ விளாடுறதில்லை. ஆனால் நம்மளை வந்து பார்த்தோன்னா காலமாடை கேரக்டர் வந்து போட்டு புரட்டி போட்டு எடுத்துறாங்க. அதனால தான் சரி இவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் என்னை வந்து பார்த்தோன்னா வச்சு ஒரு கேம்ல வந்து போட்டாச்சு. ஆஹா, முக்கி தள்ளுறது பார்த்தோன்னா நம்மளால் தூக்கி போய் வீராரு பாட்டு. சரி நம்ம பார்த்தோன்னா லெவல் 2 தான் இருக்கும். தொடர்ந்து ஆஹா அங்கே பார்த்தோன்னா லெவல் 3 வந்து கங்கா ரோட் தான். சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு போனேங்கனை போட்டுருவோம். அங்கே பாருங்க, இந்த மாதிரி தூக்கி போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. மறுபடியும் அவன் போய் கீழே வீரத்துக்குள்ள அவன் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்குள்ளே பார்த்தோன்னா காலி ஆகிடுவோம். இந்த மாதிரி பார்த்தோன்னா நம்மளை எத்தனை வாட்டி காலி பண்ணிருப்பாருங்க. இந்த கேரக்டர் நல்லா தான் இருக்குது. பக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தோன்னா கூல் டவுன் டைம் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்குது. சீக்கிரம் பார்த்தோம்னா கூல் டவுன் வந்து ஆயிடுது. வெப்பன் வந்து பார்த்தோன்னா ரீலோட வந்து மறுபடியும் ஆயிடுது. சரி எவனாவது இருக்கான்னு சொல்லிட்டு போடே பார்க்கடா தம்பிக்கடா. ஆமாண்ணா, கேரக்டர் பார்த்தோன்னா நம்மளுக்கு வெயிட்டாக இருக்குது காலமாடு. ஆனால் மூமெண்ட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா வெயிட்டான கேரக்டரு, ஹெல்த்தும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ பவரும் பவராக இருக்கும். சரி எவனாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா என்னடா எவனும் வர மாட்டேங்க. இந்த டைமில் பார்த்தோன்னா எல்லோரும் சுற்று போட்டு அடியே அடி பண்ணுங்க. ஆனால் பார்த்தோன்னா இப்போ நம்ம நல்ல கேரக்டர் வச்சு எழுதுக்கிறோம். ஆனால் பார்த்தோன்னா எவனும் வரமாட்டோம். அடே வாங்கடா, சரிங்க அந்த ஹெல்த்தை பார்த்தோன்னா ஃபில் பண்ணிட்டு எவனாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே பார்த்தோன்னா சிக்கப்பெல்லாம் மறக்காம சிக்கப்பட்டு ஆடே பார்த்தோன்னா ஒரு லைக் பண்ணி விட்ருக்கேன். எட்டா எவரையும் அழக்கடாடே. இங்கே பார்த்தோன்னா நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு பக்கு. சரி இருக்க நான் குறுக்கில் போய் ஒரு முட்டை முட்டு அவனை வந்து பார்த்தோன்னா காலி போடுவோம். எங்கடாக்கிறா ஆ, இங்கே முட்டைலாம் பார்த்தா தப்பிச்சு அந்த பக்கம் ஓட்டுக்கிறான். சரி இவன் வந்து பார்த்தோன்னா ஓடுறான். நம்ம வந்து பார்த்தோன்னா விடக்கூடாது, சும்மா தோரத்து தோரத்து அடிக்கணும். ஆஹா, அவனும் பார்த்தோன்னா நம்ம 1 HP இருங்க, அவன் இன்னும் 1 HP அவன் செத்துருவான். காலி ஆகிட்டான். நம்மளும் பார்த்தோன்னா 1 HP. இதில் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ ஹீல் கிடையாது. நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய வாட்டி சாவறதே, இந்த ஆட்டோ ஹீல் இல்லாமல் தான் நிறைய வாட்டி செத்துருப்போம். நம்மளால் டக்குன்னு வந்து மெடிக்கிட்டு போட முடியாது. அதனால் பார்த்தோன்னா கொஞ்சம் பார்த்தா விளாடணும். இங்கே பாருங்கள் நரிக்கிட்ட பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஓடுறோம். ஏய் நரி வாடா. இங்கே பார்த்தோன்னா 4th லெவல் இருக்கும். ஆனால் 1 HP தான் இருக்கும். இன்னும் 1 அடி 2 அடி வச்சுனா கழிடுவோம். இன்னும் 1 அடி அவ்வளோதான் கரெக்டாக. நரி என்ன பண்ணாலே தெரில, குறுக்க வந்து பார்த்தோன்னா தடை செத்துறான். ஆஹா, நான் வர 1 HPக்காக டக்குனு ஹீல் பண்ணலாம் எல்லாத்தி காலே இருப்பேன். சரி சரி, இவனை பார்த்தா கடைசியால் இவனை பார்த்தா போட்டு முடிச்சுட்டா ஃபினிஷ் ஆகிடோட எங்கே கடை போகிறேன். அவனே பார்த்தோன்னா நெருப்பு சுற்றுறான். ஐய், என்கிட்ட வந்து தான் ஒரு கில்லாச்சு கழிச்சிருக்கோம். சரி ஓகே, இதில் வெடிக்கிட்டு தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆட்டோ ஈல் ஆகலாம், எப்போ அடி வாங்கினா திரும்ப வந்து டக்குன்னு வந்து அடிக்கிறதுனால சீக்கிரம் வந்து கலையிடுறோம். சரி ஏதாவது இருக்கா சொல்லிட்டு வைப்போம். ஆ, இதில் வந்து பார்த்தோன்னா டீம் வந்து நம்ம போகிறதுக்கே நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு மேட்ச் டியோ போவோம். என்ன எவடையும் காடோ. சரி அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த மூலையை போயிடுவோம். ஏன்னா அங்கே தான் பார்த்தோன்னா நிறைய பாட்டு இருக்கு. நம்ம நடுவில் இங்கே இறங்கிட்டு ஆஹா, நம்ம டீம்மேட்டு பார்த்தோன்னா கொரிலா. இவனும் பார்த்தோன்னா ஹெல்த்து அதிகமாக இருக்கும், அவனுக்கும் பார்த்தோன்னா ஹெல்த்து பயங்கரமாக இருக்கும் கொரிலாக்கும். சரி தம்பியே கூட வாப்பா கொரிலா. ஓகேங்க, ஒரு பார்த்தோன்னா கொரிலா நம்ம கூட தான் வரான். அங்கேயே பார்த்தோன்னா ஒரு இது இருக்குது, இது பேர் வந்து பார்த்தோன்னா லெசியாக ஏதோ ஒன்று. சரி நம்ம பார்த்தோன்னா இறங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு முட்டு முட்டு அவ்வளோதான். இவன் என்னங்க பண்ணுறான் தம்பி, என்ன பண்ணுறாங்க என்னாச்சும் தெரியல. முட்டை போடுறானே. சரி இருக்க அவனை போட்டு தள்ளிட்டு குருலா கில்லு எடுக்க வச்சா குருலாக்கு போச்சான்னு தெரியல. சரி இருங்க போட்டு எல்லோரும் போடப்போம். நம்ம கிட்ட பார்த்தா வெப்பனே இல்லை. இந்த பாருங்க, இவன் வந்து பார்த்தா கூல்டன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாகுது. டேய் பெட் குயிடே பாவாடா, நாங்கள் இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம், அவனை குறுக்க வந்தா காப்பாற்றுறேன். ஆ விடா, 2 கிலோ தான் எனக்கு வந்துச்சா, 2 கிலோ அவன் எடுத்துக்கிறாங்க. சா குருலா குருலாவும் பார்த்தனா கடைசியில் வந்து கில் எடுத்துக்குது. சரி இவங்கிலேயாச்சும் நம்ம எடுப்போம். பாவாடா பாபாடா போட்டுக்கிறா, சாப்பிடா சீக்கிரம். ஓகே இங்கே பாருங்கள், இவருக்கு என்னன்னு தெரில, கூல்டவுன் பார்த்தா ரொம்ப ஸ்பீடாகிற மாதிரி இருக்குது. நம்ம மற்ற கேரக்டர் விளாடும் போதெலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்குது. ஒரு வேளை லோ லெவல்லாம் அப்படி இருக்கான்னு தெரில. ஆனால் பார்த்தோன்னா கூல்டவுன் வந்து சீக்கிரம் ஆகிடுது. சரி கொரிலா என்ன எதுக்கு அடிக்கிறேன், அவனை வேணா போகலாம் சீக்கிரம். போட்டு எல்லோரையும் போட்டு போகிறது எடுப்போம். இங்கே பாருங்கள் கொரிலாவும் பார்த்தோன்னா 2nd லெவல் தானே. சரி இதில் வந்து பார்த்தோன்னா கொரிலாவுக்கு தாங்க ஹெல்த்து பயங்கரமாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தோன்னா 3 பாயிண்ட் தாங்குது. அவனுக்கு வந்து பார்த்தோன்னா போர்டுறாக்குது. சரி கொரிலா கொரிலா வெள்ளை கலர் கொரிலா. சரி வாப்பா சீக்கிரம் பின்னாடியே வா, எக்கடா தொலைஞ்சி இழிஞ்சு போயிட போகிறேன். குத்தாதரா சீக்கிரம் வாடா. நம்ம கொரிலா பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவாக இருப்பான். நம்மளாச்சு இடி முட்டு தள்ளி கொஞ்சம் வேகமாக வர முடியும். ஆனால் அவனால் பார்த்தோன்னா ஒடையாற முடியாது.
இந்த மாதிரி குதிச்சு குதிச்சு தான் வர முடியும். இங்கே பாருங்க, இங்கே நான் கொரில்லாக்கு எப்படி ஸ்கின்னு கொடுத்தான், ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த ஸ்கின் வச்சுக்கிறான். ஒரு வேளை பாட்டா என்ன தெரியல. சரி, இங்கே பார்த்தனா கழுகு இருக்குது, கழுகு பார்த்தனா கொடுத்துடுவோம். கழுகே அவனை எங்கே பறக்கிறா, என்ன இவர் வெள்ளை கொடி கட்டுறாரு, அவனை அடிச்சுட்டு இவர் பார்த்தனா வெள்ளை கொடி கட்டுறாரு. ஹவுடா அவனை பெண் குயின் பார்த்தனா கிடையாட்டார், இருந்த இவரும் மட்டும் தான் இருக்காரு. கழுகும் பார்த்தனா நல்லா கேட்டதாங்க, சும்மா பறந்து பறந்து பார்த்தனா போட்டு பழகிறான். ஆனால் பார்த்தா செத்துறாடே உருளா அவனை துப்பாக்கி எடுக்கணும், அதெல்லாம் எடுக்கக்கூடாது, எனக்கு தான் வந்துச்சு. சரி, நம்ம பார்த்தனா லெஜண்ட் வச்சுப்போம், அப்போ தான் பார்த்தனா கொஞ்சம் டேமேஜ். அவன் இங்கே ரெண்டு பேரும் வராங்க, ரெண்டு ஆமை, அவனை ரெண்டு கடல் ஆமை பார்த்தனா வருது, ரெண்டுத்தையும் பார்த்தனா போட்டு பழப்போம். உக்காஞ்சிடானுங்க ஆனவனா, இங்கே பாருங்க நேரம் பார்த்தனா அவன் காலியாக இருப்பான், டக்குனு பார்த்தனா உக்காஞ்சிட்டான். ஆஹா கில்ல வந்துட்டானே குருளா, எதுக்குடா அப்படி பண்ணுற. சரி ஓகே, நம்ம தான் பார்த்தனா சீக்கிரம் நெருப்பு ஊட்டி அஸ்கேப் ஆகிடும். குருளா சீக்கிரம் வாடா, பக்கு ஒரு பார்த்தனா வந்துட்டான், அவன் வந்து நெருப்பில் மாட்டி செத்துட போகிறான். ஆ இங்கே பார்த்தனா ரெண்டு பேர் முயல், அப்புறம் பார்த்தனா குருளா. இந்த குருளாக்கு எப்படி ஸ்கின் கடிச்சு, சரி வந்து பார்த்தனா போட்டு தள்ளுவான். இன்னும் இருக்கிறது குருளா கிப்பி பார்த்தனா செத்துட்டான், ஆனால் குருளா பாருங்க இதை பார்த்தா சாவலை. ஓகே ஒரே பார்த்தனா செத்துறான். ஓகே இதை பேச்சு பார்த்தா ஏழு கில்லா வேறா பாரி. சரி ஓகே இந்த பேச்சு பார்த்தா ஜெயிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்தனா மறுபடி இன்னொரு பேச்சு, இதுவும் பார்த்தனா டியோ தான். ஏ அங்கே பார்த்தனா சிங்கம் வரானே, சிங்கம் வந்து பார்த்தா நல்ல வேலை இருக்கான். அதில் இருக்க நம்ம ஃபஸ்ட்டு வெப்பனை கலெக்ட் பண்ணுவோம், வெப்பன் இல்லாமல் அதுக்கிட்ட போனால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளால் ஒரு கர்ஜினை போட்டு ஒரு ஸ்ப்ரே போட்டு விட்டோம்னா அவள் தான் நம்ம க்ளோஸ் ஆகிடும். அதனால் பார்த்தா நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வரணும் சிங்கத்துக்கிட்ட. சரி இவங்க போனாலும் தெரியல, ஃபாக்ஸே டேய் நரி இங்கே வரான், எங்கடா போய்ட்டு தனியாக போயிடறானே. அவன் வந்து பார்த்தனா இறங்கும் போதே பார்த்தனா தனியாக இறங்கிட்டான். ஓகே ஒரே பார்த்தனா போட வந்துட்டான். வாடா தம்பி இங்கே பார்த்தனா ஒரு பாட்டு, டேய் தம்பி அவன் அதெல்லாம் என் கீழே எடுக்கக்கூடாது. சொன்ன இல்லாது என் கீழே அவனை குறுக்க வந்து பூந்து நம்மளால் இப்படி தான் அடிச்சிருவான். நம்ம கஷ்டப்பட்டு எழுத்து கம்மி பண்ணி வைப்போம். இவன் வந்து பார்த்தனா ஸ்பீடாக மூவ்மெண்ட் இருந்தனா டக்குன்னு இப்படி பறந்து போய் ஒரு அடி அடிச்சு விட்றான். சரி இருங்க, இப்போ வந்து பார்த்தா நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அடி போகக்கூடாது, ஏன்னா அது பார்த்தா நரி வந்து நம்ம முட்டி முட்டுன்ற பாருங்க, சீக்கிரமாக வந்து நம்ம காலி பண்ணுறோம். ஏன்னா நரி வந்து பார்த்தனா ஸ்பீடாக போகிறதுனா அதாங்க கொஞ்சம் கடுப்பு இந்த நரிக்கிட்டே, சும்மா அச்சுட்டு அச்சுட்டு பார்த்தனா வேகமாக விட்ருவான். அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற கேரக்டர்லாம் நரி வந்து பார்த்தனா கொஞ்சம் கடுப்பாத்துற கேரக்டர் நரி வந்து பார்த்தனா. சரி நம்ம பார்த்தனா போட்டு தெளியாச்சு, ஒருத்தனை தான் பார்த்தனா நம்ம பாய்ச்சோம், இன்னொருத்தனை பார்த்தனா நம்ம நரி வந்து குறுக்க வந்து கிள்ளத்துட்டாரு. குறுக்க வந்துடலை, நம்ம வந்து அடிக்கிறதுக்குள்ளே அவன் வந்து பார்த்தனா டேய் எங்கடா போயிட்டு நரி கூட வாடா, அவனை தனியாக விட்டு போகிறாரா. சரி ஓகே எவனாவது இருக்கானா, வாங்கடா தம்பிக்கலா எங்கே இருக்கீங்க. அதுக்கு பார்த்தா டாரி அது ஓனாய் ஆளாத அவ்வளோ இருக்கேன். சரி இருக்கு, அதை பார்த்தா போட்டு தள்ளுவோம். அவன் இல்லை நம்மகிட்ட பார்த்தனா மெடிக்கிட் வேறு இல்லை, அதை பார்த்தனா ஆட்டோ மெடிக்கிட்டு, அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பார்த்தாலும் வரணும். நம்மளே தான் ஆனவொன்னா ஐயோ 1 HP ஓகே எப்போ எப்படியோ பார்த்தனா எடுத்து போட்டேன், அதில் ஜஸ்ட் பீஸு. ஆஹா மெடிக்கிட்டு போகிறதுக்குள்ள பார்த்தனா அந்த நரி வந்துச்சுட்டான். நரின்ற பாருங்க ஊரிலா தம்பியை காப்பாற்றுறா. ஓகேங்க நம்ம ஃபாக்ஸ் பார்த்தனா ஒரு ஐயா நம்மளை வந்து காப்பாற்றுக்குறோம். ஆஹா இங்கே வந்து பார்த்தனா பாண்டா வரானே. ஓகே ஒரு பார்த்தனா ரிவைவ் பண்ணிட்டான். ரிவைவ் பண்ணதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு மெடிக்கிட் எடுத்து போகிறோம். இந்த மெடிக்கிட்டு ஹீல் பண்ணுறதுக்குள்ள தான் வச்சுறேன், அது வந்து பார்த்தா நம்மளுக்கு வரைய மாட்டேங்குது. ஆட்டோமெடிக்கிட்டு ஐயோ டேய் இவருக்கு யாரு அவனை, நான் ஐ லெவலில் இருக்கும்போது தான் என்னை விட ஐ லெவலாக வரையன்னு பார்த்தா 3வது லெவலில் இருக்கும்போது எதுக்காக வரைங்க, 7வது லெவலு 6வது லெவலு அப்படின்னு தான் என்ன பண்ணுறது. அவனை எப்படி போனாலும் வந்துடுறாங்க. ஏ நம்ம 3வது லெவலு அவன் பார்த்தனா 7வது லெவலில் வரான் அப்படின்னு தான் என்ன பண்ணுறது. நம்ம மாதிரி 2 ஆள் சேர்ந்தாச்சாலும் அவனை அடிக்க முடியாது ஒருத்தனை, ஏன்னா எனக்கு பார்த்தனா டேமேஜ் எல்லாம் பார்த்தனா அதிகமாக இருக்கும். எதுக்கடா அப்படி வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, அவன் டிராஃபி வச்சுறாங்க பேஸு பார்த்தனா டிராஃபியை வச்சுட்டு நம்ம ஈக்குவலாக யார் டிராஃபி வச்சுருவானோ அவ்வளோ கூட பார்த்தனா கனெக்ட் பண்ணி விட்ருது. இது வந்து பார்த்தனா கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும், அதாவது பார்த்தோன்னா நம்ம லெவலை பொறுத்து கனெக்ட் ஆகிறமே இருந்துச்சு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க இந்த பாம்பு அதுவும் இல்லாமல் லெஜெண்ட்ரி ஆப்பன் வேறு வச்சுக்குது. சரி விட்டு தூக்கிடுவோம் அவனை சாப்பிடா, ஒரு அடியாச்சும் நம்ம காலியாகிடுவோம். அந்த ஆட்டோ இல் வேறு இல்லை, அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் உயிரோடு இருந்திருக்கலாம். நம்மகிட்ட பார்த்தோன்னா 2 மெடிக்கிட்டு இருந்தோம் நம்ம காலியாக கிடக்கிறோம். ஓகே நரியாலேயே ஒன்றும் பண்ண முடியாது, நிறைய நீ அப்படின்னு கொண்டாந்து செத்துருவார். ஓகே பாம்பு பார்த்தனா வச்சுட்டான், இதில் 6வது லெவலில் இல்லாமல் லெஜெண்டரி வெப்பன் வர வச்சுக்கிறான், இதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி நம்ம இன்னொரு வச்சு பார்த்தினா சோலோவில் போவோம், ஏன்னா நான் வந்து நிறைய வாட்டி டியோ போட்டு பார்த்தேன் வரோம் ஃபுல்லாக ஐ லெவலில் வரோம். அதனால் பார்த்து நம்ம சோலோவில் போட்டு சோலோவை அடிப்போம். சரி சீக்கிரம் இறக்கும் கூட, அவனை பக்கத்துல பார்த்தனா ஒரு சிங்கம் இருக்குது, இந்த சிங்கத்தை சும்மா கூடாது, எதுக்குன்னா எதுக்கு தான். சரி இருக்க பக்கத்தில் அவனாக இருக்கானா, எவனும் இல்லை. ஐயோ யாரா யாரா பார்த்தனா 5வது லெவலில் இருக்கேன். நம்ம பார்த்தனா ஃபஸ்ட்டு வெப்பனை கலெக்ட் பண்ணுவோம். சிங்கமும் பார்த்தனா பக்கத்தில் தான் இருக்காரு, ஃபஸ்ட்டு வெப்பனை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சண்டைக்கு போனோம். இல்லைன்னா பார்த்தா நம்ம அடி வாங்கிடும். சிங்கா சிங்கம் வா சிங்கா ஆவனா சாப்பிடா சிங்கா, அவன் சிங்கம் பார்த்தனா
அங்கேயே கடை கஜினா போடுறான். நான் இந்த பக்கம் இருக்கடா, என்ன வேலை அந்த பக்கம் போட்டான். இந்த பக்கம் போட்டு தான் நம்ம கதையை முடிச்சிருப்பான். சரி, சிங்கம் ஓட்டனே அது வரத்துக்குள்ளே பார்த்தா நம்ம இவனை போட்டு மெடிக்கிட்டில் எடுத்து வச்சுப்போம். சிங்கி எப்படின்னு பார்த்தா ரிட்டன் வருவான். சொன்ன மாதிரியே பார்த்தா வந்துட்டான். அவனை அங்கேயே இருப்பா கஜினா போடுறான். தம்பே, நீ என்ன போடலாம் கலையிடுவேன். இன்னும் ஒரே ரெடி வெயிட் பண்ணுறா. சிங்கம் ஓடாதரா, இடையில வேகமாக ஓடிட முடியாது. சரி, இந்தா பாபு வச்சுக்க. சரி, ஒரு வேக பார்த்தனா சிங்கம் கலையிட்டாரு, வேற வேணா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிங்கம் போகும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பீடு இல்லைன்னா சிங்கத்தை வச்சு ஒன்றே போட முடியாது. ஏன்னா சிங்கம் பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக போவான். அதுவும் பார்த்தோன்னா கொஞ்சம் கடுப்பான இது தான். நம்மக்கிட்ட அந்த பூஸ்ட்ன்ற பாருங்க, பூட்டு, அதை பார்த்தோன்னா புல்லுந்து வரும்போது வேகமாக போவோம் பாருங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம நார்மல் சிங்கம் வச்சுருந்தோம். டே போகணும், யார்கிட்ட வந்து போட்டிக்கு வர? அங்கே யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய காலமாடு. அதுக்கிட்ட பார்த்தோன்னா ஒரு கிளி சண்டைக்கு வருது. கிளி உன்னை வச்சு சூப்பு வைக்கிறேன். அவன் நீ அஞ்சாவது வரலாம் இரு, எத்தனை வரலாம் இருக்கு? என் காலம் மாடுகிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியாரு. சரி, நீ அவன் பார்த்தா நல்லா தான் கட்டிக்கிறான் காலம் மாடு. அதுவும் இல்லாமல் கூல்டவுன் பார்த்தா சீக்கிரம் ஆயிடறான். ஸோ இந்த மாதிரி ஃபாக்ஸ் வந்தால் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். சும்மா டக்கு டக்குன்னு ஓடிடுறாங்க. இதை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏய் சிங்கம், சிங்கம் என்ன லெஜெண்ட் வச்சுக்கலாம் போலே, 1 HP ஆகிட்டான். சிங்கத்தை அடிக்கிட்டா அதை அடிக்கிட்டா. ஏய் சிங்கம் பார்த்தனா ஈல் போடுறாரு. சிங்கா தண்ணியில் போனால் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஆஹா, நெருப்பில் மாட்டி செத்துறானா? அடி ஓடா, ஏண்டா நீ அவனை கில்லாச்சு என்ன குத்துருக்கலாம். நெருப்பில் மாட்டி அநியமாக செத்துருக்கியா? சரி, இருங்க, இன்னும் பார்த்தனா 2 பீஸ் கரை தான் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த நிறைய கதை முடியணும். ஏன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான். இங்கே பாருங்க, நம்ம அச்சுட்டு அச்சுட்டு ஓடினாக்கான். இந்த மாதிரி இருந்தால் கடுப்பாகும். அவனை நம்மளால் பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்பீடு ஓட முடியாது. நிறைய குறுக்க வந்து பார்த்தோன்னா அந்த கிளி மாட்டிச்சு. ஆஹா, எனக்கு இது நிறைய ஜெயிச்சிட்டா. டேய், உன்னை மெடிக்கிட்டு எடுக்கத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வச்சுட்டாங்க. ஆஹா சே, நான் மெடிக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட போனால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா லெஜெண்ட்ரி ஓப்பன் வச்சுக்கோனா ஒரே பொருளை வந்து பார்த்தோன்னா போட்டான். சரி, ஓகே, ஏடியா பார்த்தோன்னா மக்கை வந்து பார்த்தோனா வச்சு விளையாடி பார்த்தாச்சு. நல்லா தாங்க இந்த கேரக்டரு. இன்னும் பார்த்தா நம்ம லெவல் ஏற்றிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டா, அதை பார்த்தோன்னா பவர் கேவர் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டா பயங்கரமான கேரக்டரு. சரி ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்துட்டேன் எனக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.